வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சாங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் பற்றி, மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறது எப்படி. இதை தான் நம்ம இன்றைக்கி டீடாக் சீரீஸ் எபிசோட் 4 பேச போகிறோம். ஸோ இதுவரை நம்ம டீடாக் சீரீஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஏன் நல்லா ரீச் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுனால இது ஒரு நல்ல ரீச் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பொதுவாக நம்மளை விட ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக பேசாமல் நம்மளை மாதிரியே பேசுகிறதுனால தான் அவங்க பேசுறது மைண்டுக்குள்ள நல்லா ரீச் ஆகுது இல்லையா. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி பேசாம ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்றத பண்ணோம் அப்படின்னாலே நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கறத நான் நம்புறேன் பொதுவாகவே. ஸோ இந்த டீடாக் சீரீஸ் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் பேசலாம் அப்படிங்கறதையும் நீ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, நம்ம சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க, மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லா ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸும் உடனடியாக அப்டேட் ஆகும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை ஃபைண்ட் யுவர் ஃபேவரைட். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் மகிழ்ச்சி தருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சரியா. ஸோ சிலவங்களுக்கு பாடுறது மகிழ்ச்சியாக இருக்கும், சிலவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது மகிழ்ச்சியாக இருக்கும், சிலவங்களுக்கு சமைக்கிறது, சிலவங்களுக்கு படிக்கிறது, சிலவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லையா. இப்போ நான் எதுக்காக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேங்கிறதுக்கோட மெயின் ரீசனே இதுதான், மகிழ்ச்சி. அதுதான் மெயின் ரீசன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த டைம் தான் நான் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே. கொஞ்சம் நிறைய பேர் கூட பழகலாம், எனக்கு நிறைய மனுஷங்க சுத்தி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கூட இருந்து நீ பண்ணலாம் ஒன்று பண்ணலாம், அந்த பசங்க படத்தில் நினைக்கிறேன் வரும் இல்லையா, கை தட்டிட்டே இருக்கும்போது அந்த பையன் அதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க இல்லையா. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் மெயினாக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே. ஒரு சின்ன மோட்டிவேஷன் யாராவது ஒருத்தங்க தர மாட்டாங்களா, அதனால நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பண்ண மாட்டோமா, திருப்பி 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 நம்ம வீடியோஸ் பண்ண பண்ண அந்த மோட்டிவேஷன் கிடைக்க அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக மாறிச்சு. நாளடைவில் மகிழ்ச்சிங்கிறது ஒரு போதையாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். உண்மையில் மகிழ்ச்சிங்கிறது ஒரு போதை தான் இல்லையா. நம்ம அந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சி எனக்கு இந்த விஷயத்தில் கிடைக்குதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஃபைண்ட் யுவர் ஃபேவரேட். நமக்கு என்ன பிடிக்குது, எதில் மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அதை ப்ராக்டிஸாக மாற்றுங்க. இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு எதுவுமே ஃபேவரேட்டாக இல்லை, எனக்கு மகிழ்ச்சிங்கிறது இல்லை, என் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃபேக்காக ஒரு ஸ்மைல் லீவ் பண்ணுங்கள். நான் இதை நான் காமெடிக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஃபேக்காக ஒரு ஸ்மைல் லீவ் பண்ணுங்க. யாராவது சும்மா ரோட்ல பாக்குறீங்களா, வரைப்பா இருக்காதிங்க, சும்மா ஒரு ஸ்மைல் லீவ் பண்ணுங்க, சிரிங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 21 days ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே இது மாறிடும். சும்மா சொல்கிறாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை 21 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே தான் இதுவும். சும்மா சிரிங்க 21 days, ஒரு 3-4 ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். 5வது நீங்கள் சும்மா சிரிக்கிறனாலே ஐயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நம்ம முகத்தில், இந்த நம்ம மூஞ்சியே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சிலவங்களுக்கு இந்த மஸ்காரா போடலைனா முகமே மாறிடும் இல்லையா. அதே மாதிரி ஃபேஸில் நார்மலாக டீஃபால்ட்டாகவே ஒரு ஸ்மைலை கொண்டு வாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய டீச்சர்ஸ் ஃபேவரட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கூட இருக்கிறது என்னென்னா கோபமோ ஆத்திரமோ கிடையாது, ஸ்மைல் தான். உங்களுக்குமே கண்டிப்பாக அதுதான் நிஜம்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபேவரேட்டான டீச்சரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் ரொம்ப கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நல்ல கிளாஸ்க்குள்ளே வரும்போதே பயங்கர ஸ்மைலிங்காக வருவாங்க. இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் தான் எனக்கு உண்மையில் மோட்டிவேஷனே. நானும் என்னுடைய கிளாஸ்க்கு போகும்போது வரைப்பாக போகணும்னு நினைக்கவே மாட்டேன். உண்மையில் ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது கோபமோ ஏதோ இருந்தாலுமே அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு என்னோடய பசங்களை பார்த்தோன்னா அப்பா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ப்ரொஃபஷன் உண்மையில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு என்ன சந்தோஷம் தருதோ அதை ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 21 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நீ அந்த ஸ்மைல் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது சரியா. ஸோ மேக் இட் அ ப்ராக்டிஸ். ஸோ ஃபைண்ட் அ ஃபேவரைட், மேக் இட் அ ப்ராக்டிஸ், அவ்வளோதான்.
அதே மாதிரி பி ஹாப்பி ஃபார் நோ ரீசன், எந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உண்டு, அவள் எப்படின்னா நான் ரொம்ப சிரிச்சிட்டேன்னா எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும், இல்லைனா வீட்டுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும், எனக்கு அழுக வரும் இப்படின்னு நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட சின்ன வயசில் நான் நினைப்பேன், ஆமாம் நம்ம சிரித்தோம்னா அடுத்தது ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு ரீசண்டாக தான் ரொம்ப நான் மாறினேன்னு எனக்கே தெரியுது. நான் ரீசெண்டாக தான் நான் என்ன நினச்சேன்னா ஸோ போங்கப்பா நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உள்ள மனசுக்குள்ளே ஒரு கெட்ட ஆவி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஒரு கெட்ட ஆவி சொல்லிகிட்டே இருக்கும், அதை பண்ணாத இது பண்ணேன்னா உனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட ஜென்மம் ஒன்று மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இல்லையா. அதை மொத்தம் தூக்கி வெளியில் போடுங்க ஓகேவா. அப்போ நம்ம இந்த காரணத்துக்காக தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம், இல்லைனா இப்படி நடந்துரும் அதனால் நான் ஸ்மைல் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து உங்களுக்கு நெகட்டிவாக கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த காரணத்தையும் வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்காதீங்க ஓகேவா. பி ஹாப்பி ஃபார் நோ ரீசன், எந்த காரணம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு சின்ன விஷயம் தான், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ எப்போவுமே நமக்காக வாழ ஆரம்பிங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம ஹாப்பினஸ்ஸை இன்னொருத்தங்கள்ட்ட வச்சுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதாவது நம்மளை சொல்லிட்டாலே நமக்கு உடனே என்ன ஆயிரும்னா மகிழ்ச்சியெல்லாம் போயிடும், புரியுதா இல்லையா. அதனால் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. இன்னொருத்தங்களுக்காக இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு டைமில் என்னாகும் அப்படின்னா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலை, ஏதோ ஒரு விஷயத்தில் டைமில் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சந்தோஷம் மொத்தமாக அவங்க தூக்கிட்டு போயிடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அதனால் உங்களுக்காக எப்போவுமே வாழுங்க. அதுக்கு பிறகுதான் செகண்டரியா இன்னொரு விஷயத்தை வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்காக எப்பவுமே வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க, புரியுதா இல்லையா. ஒரு சின்ன கதை இதில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், எப்பவுமே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற ஒரு கதை தான். ஒரு பையன் என்ன பண்ணான்னா ஒரு டீச்சர்கிட்ட போய், எது மேம் ஹாப்பி, எப்படி மேம் ஹாப்பியா இருக்கிறது, வீட்டில் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, என்னால் படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஓகேவா. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டில் இல்லைன்னா பாட்டில் இருந்து ஒரு கப்பில் ஒரு தண்ணியை மாத்திட்டு கொஞ்சம் தண்ணியை மாத்தி கொஞ்சம் சால்ட் எடுத்து அதில் போட்டாங்களாம், போட்டுட்டு இப்போ அதை குடிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். குடிச்சோன்னு அந்த பையன் சொன்னானா, பயங்கரமாக உப்பு கரிக்குது மேம், உப்பு கரிக்குதுன்னா புரியுது இல்லையா, ரொம்ப கரிப்பாக இருக்குது, ரொம்ப சால்ட்டியாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த மேம் என்ன பண்ணாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களாம். கொஞ்சம் நல்ல குளம் தான் ஓகேவா, பயப்பட வேண்டாம், ஒரு நல்ல குளத்தை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஓடுற ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆறு கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் சால்ட் எடுத்து அந்த மேலே எடுத்து தூவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அந்த பையன் என்ன பண்ணான்னா அந்த ஓடுற நதியில் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்க சொன்னாங்களாம் அந்த மேடம். உடனே அந்த பையனும் குடிச்சு பார்த்தான். குடிச்சு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு அந்த மேடம் கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கான், இப்போ நார்மலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ இவங்க அந்த மேடம் சொல்லியிருக்காங்க, நான் அந்த கப்பில் போட்ட அதே அளவு உப்பு தான் நான் இந்த ஆற்றுலையும் போட்டேன், ஆனால் அந்த கப்பில் நீ குடிக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது, ரொம்ப சால்ட்டியாக இருந்தது, ஆனால் இந்த தண்ணியில் நீ இந்த ஆறில் குடிக்கும்போது உனக்கு எப்படி இருந்தது, அந்த அதே அளவு உப்பு தான் நான் போட்டேன், பட் அந்த அளவுக்கு உனக்கு உப்பு கரிக்கல இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நீ ஒரு சின்ன ஒரு கப்புக்குள்ளே நீ அடக்கிட்ட, இதுதான் என்னோட சந்தோஷம், அப்போ அதில் நான் வரக்கூடிய இதுதான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எப்போவுமே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஓடுற நதி மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும், அதில் நீ எவ்வளோ விஷயம் இருக்கு பாரு, அவ்வளோ ஒரு இதில் நீ குட்டியாக ஒன்று நீ போடக்கூடிய அந்த உப்பு உனக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி உப்பு கரைச்சிட்டே இருக்கும். சில டைம் நமக்கு வாழ்க்கையில் பெரிய துயரங்கள் கூட வரலாம், சிலவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கஷ்டப்படலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக கஷ்டப்படாமல் எவ்வளோ பெரிய நதி இருக்குது, எவ்வளோ பெரிய வாழ்க்கையே இருக்குது, அந்த வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் குமிஞ்சு கிடக்கு, அந்த மாதிரி விஷயத்தை நீ யோசிக்க ஆரம்பி, உன்னை சுற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நீ என்ன தேடி வந்திருக்க, அப்போ நான் உனக்கு எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கிறேன், இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் அட்வைஸ் பண்ணாங்களா. அதுதான் நான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஸோ ஏதாவது ஒன்று கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உடனடியாக கம்பேக் வாங்க. இதுவும் ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம ஒரு கஷ்டம் ஒரு விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தோன்னா மட்டும் நமக்கு என்னாகும், அந்த விஷயம் சரியாகுமா, கண்டிப்பாக சரியாகாது. ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்கிறீங்க, அதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான், நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயந்தான். யாருக்குனாலும் அதுலேருந்து மீண்டு
வர்றது ரொம்ப கஷ்டம்தான், இட் டேக்ஸ் டைம். பட் அந்த டைம் எடுத்துக்கோங்க, பட் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து மீண்டு வர முயற்சி பண்ணுங்கள். சீக்கிரமாக எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வெளியில் வரீங்களோ அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நீங்களா உங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிடும். கஷ்டத்துலேயே இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதிலிருந்து வெளிச்சத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, புரியுதா? ஸோ கம் பேக் குயிக்லி, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கம் பேக் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம் பேக் பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணுங்கள். ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சும்மா ஒருத்தங்கள ரொம்ப நம்ம எதிர்பார்த்து இது பண்ணால் அவங்க இப்படி சந்தோஷப்படுவாங்க, இது பண்ணால் அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது அது நமக்கு என்னாயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அது அதுக்கப்புறம் கடைசி நமக்கு அது ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில போய் விட்டுரும் இல்லையா? சந்தோஷத்தை எல்லாத்தையும் அது இழக்க வச்சிடும், புரியுதா இல்லையா? அதனால் எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. லைஃப் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு விஷயம் நம்மளால் மாற்ற முடியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மாற்ற முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக மாற்றிட்டு சந்தோஷமான சோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருங்க. லைஃபுங்கிறது ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வரும், அந்த ஒரு லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் நிறைய விஷயம், இந்த லாக்டவுன்லேயே நான் நிறைய விஷயம் பார்த்தேன். சே, அந்த டைம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா? அந்த டைம் நமக்கு அந்த சந்தோஷத்தோட வேல்யூ தெரியல. இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கும்போது தான், ஸோ எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தோம், எங்கெல்லாம் போனோம், கோயிலுக்கு போனோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு தெரியுது இல்லையா? அதனால் அந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாக க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இன்னொரு விஷயத்துக்கு மேலே நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை வைக்காதீங்க, கண்டிப்பாக லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ லைஃப் இஸ் ஒன்ஸ், லிவ் இட், டோன்ட் வேஸ்ட் இட், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே நம்ம பேசிக்கிட்ட மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த கம்யூனிட்டிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஈஸி அபாண்ட்ரிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். தேங்க்யூ.